உபாரா. இந்த புத்தகம் பார்த்திங்கன்னா வட இந்தியர்களோட வாழ்க்கை முறையை தான் வந்து பேசுது. சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் வட இந்தியர்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு, வட இந்தியர்களில் நாடோடியாக வாழ்ந்த கூட்டம்தான் அந்த கூட்டத்தை மையப்படுத்தி தான் வந்து கதை ஆரம்பத்திலேருந்து ஸ்டார்டிங் வரைக்கும், அதாவது ஆரம்பத்திலேருந்து எண்டு வரைக்குமே அந்த கதை வந்து போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறையா வந்து பேசுகிறோம்ல, வட இந்தியர்கள் ஏன் வந்து ரொம்ப அழுக்காக ட்ரெஸ் பண்ணுறாங்க, படிக்கவே மாட்டேங்கிறாங்க, ரொம்ப கம்மியான காசுக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து நாம் பேசியிருக்கோம், பார்த்துருக்கோம். ஏன் குளிக்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப அழுக்கான ட்ரெஸ்ஸை ஏன் வந்து அந்த மாதிரிலாம் இருக்காங்க, ஏன் வந்து பான் பிராக் போடுறாங்க அப்படிங்கிற எல்லா கேள்வியுமே பார்த்திங்கன்னா நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் அவங்கள வந்து திட்டிருக்கோம், பிடிக்காமல் வந்து நிறையா நம்ம வந்து பேசியிருக்கோம். இப்பயுமே நம்ம தமிழ்நாட்டில் அவங்க இல்லாத இடம் இல்லாத அளவுக்கு அந்தளவுக்கு அவங்களோட மக்கள் வந்து பரவியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணமாக பார்த்திங்கன்னா இந்த புத்தகத்தில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க ஏன் இங்கே வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே அவங்களோட வாழ்க்கை முறை வந்து ரொம்ப 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 ஒரு எப்படி சொல்கிறதுனா சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கும்போது அப்போ கிடைக்கிற வேலை எல்லாமே செய்கிறாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறத்துலேருந்தே பார்த்திங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்வாங்க. அந்த ஆதிக்க சமூகம் அவங்களுக்கு என்ன கொடுக்குன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய கெட்டு போன ரொட்டி துண்டு, ஸோ இந்த மாதிரி தான் உணவே அவங்களுக்கு தராங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க வட இந்தியர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாடோடிகள் கூட்டம். ஸோ இந்த நாடோடியில் ஆதிக சமூகம் பார்த்திங்கன்னா ரொம்ப கீழ்த்தரமாக வந்து இது பண்ணாங்க. அதே மாதிரி வீங்கிலோட கட்டமைப்புகள் இந்த நாடோடிகளில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இறை வழிபாடு, அவங்க சாதிகளுக்குள்ளே இருக்க ஒரு நெறிமுறை அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஈவினிங் 6 மணிக்கு மேலே பெண் வந்து வீட்டுக்கு வரலன்னா அவளை வந்து ரொம்ப கீழ்த்தரமாக வேறு யார் கூடயே சேர்ந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக அவளுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகளாக இருந்தாலும் சரி, அவளை துரத்தி விடுறதா இருந்தாலும் சரி, பெண்கள் வந்து ரொம்ப 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 கொடுமையான தண்டனைகள் அனுபவிச்சிருக்காங்க. வாழ்ந்த காலகட்டமே பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கை முறையுமே அப்படி தான் இருந்திருக்கு. ஸோ அங்கிருந்து ஒரு சிறுவன் வந்து படிக்கிறான், நாடோடி கூட்டத்தில் இருந்துட்டு ஒவ்வொரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு டைம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அவனோட கல்வியுமே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இல்லாமல் ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க தந்தை வந்து இவன் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்திங்கன்னா போய் அந்த பள்ளி ஆசிரியரிடம் தலைமை ஆசிரியரிடம் வந்து கெஞ்சிறது, அவங்க ரொம்ப கீழ்த்தரமாக நடத்துறது. ஸோ இவனை வந்து ரொம்ப கேவலமாக அங்கே படித்த ஆசிரியர் தான் இருந்தாலும் சரி, கூட இருந்த நண்பர்கள் மாணவர்களுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கீழ்த்தரமாக அவனை வந்து டீல் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஒருத்தன் படித்து வளர்ந்து அவன் அனுபவப்பட்ட அவன் பார்த்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உபாரா வந்து பேசியிருக்கு. நம்ம நிறைய புத்தகங்கள் வந்து படிச்சிருப்போம், 7 தலைமுறைகள், ஸோ அதோடய பெரிய புத்தகம் பார்த்திங்கன்னா வேர்கள். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ இவ்வளோ கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம வந்து பேசியிருக்கோம். ஸோ அதுக்கு நான் ஈக்குவல்னு அப்படிலாம் சொல்ல கிடையாது, அதை விட அதிகமான வழிகள் நிறைந்த கதைகள்லாம் வந்து நமது இந்தியாவில் இருக்குது, தமிழ்நாட்டிலையும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு கதை தான் பார்த்திங்கன்னா உபாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். ஏன் இந்த புத்தகம் வந்து யாரும் பெருசாக பேசலை அப்படிங்கிறது தெரில, நான் எதிர்ச்சியாக பார்த்து எடுத்து படித்த புத்தகம் தான் இது. அந்த வார்த்தை உபாராங்கிறது அந்த அட்டைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு சிறுவன் வந்து இருக்க மாதிரி இருக்கும், அதை இருக்கப்பட்டு தான் நான் வந்து படித்தேன். ரொம்ப ஒரு வலிமிகுந்த ஒரு புத்தகமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். வட இந்தியர்களை பற்றி நம்ம நிறைய பேர் தெரிஞ்சிக்கணும்னு ஆசை இருந்தாலும் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லைனாலும் இவன் ஏன் இப்படி இருக்காங்கிறத வந்து அட்லீஸ்ட் ஒரு புரிஞ்சிக்க வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த புத்தகம் வந்து எல்லோரும் படிக்கணும். இந்த எந்தளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து ஆதிக சமூகத்துக்கும் தலித்துக்கும் இருந்த சண்டை அடக்குமுறைகள்லாம் இருக்கோ அதை விட ரொம்ப கொடுமையாக வந்து வட இந்தியாவில் இருந்திருக்கு. ஸோ அதனால தான் அவங்க இப்போயுமே பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் இல்லாமல் படிக்காமல் இருக்காங்கன்னா அது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அவங்க கடந்து வந்த வாழ்க்கை முறையே தான் அப்படி இருந்திருக்கு. ஸோ அதனால தான் அவங்க இன்னுமே அப்படி இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் புத்தகம் வாங்கி படிங்க. சப்போஸ் யாராவது படிச்சிருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், வேறு ஒரு நல்ல புத்தகத்திலையும் இல்லை வேறு ஏதாவது நல்ல ஒரு சினிமா செய்திகளிலும் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பை.